அனைவருக்கும் வணக்கம். இப்படியும் சமைக்கலாம் நம்ம கிச்சனுக்கு வாங்க. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி ஸ்ட்ரீட் ஸ்டைல் பாவ் பாஜி. ரெசிபிக்குள்ள போறதுக்கு முன்னால கீழ இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. இதுக்காக நான் என்னோட அப்டேட்ஸ் ரெகுலரா உடனுக்குடனே தெரிஞ்சுக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் குக்குடு கிரீன் பீஸ், ரெண்டு குக்குடு பொட்டேட்டோஸ், ரெண்டு கப் கலர் பெல் பெப்பர் கேப்சிகான், ஒரு ரெட் ஆனியன், ரெண்டு தக்காளி, ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், மூணு டேபிள் ஸ்பூன் பட்டர், ரெண்டு டீஸ்பூன் பாவ் பாஜி மசாலா பவுடர் ஆப்ஷனல், ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், ஒரு டீஸ்பூன் கோரியண்டர் பவுடர், ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமா கொத்தமல்லி இலையும், தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. பாவுக்கு தேவையான பொருட்கள் 4 to 5 சாஃப்ட் பன் எடுத்துக்கோங்க. பட்டர் வந்து டோஸ்ட் பண்ற அளவுக்கு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதாங்க. தவாவை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஊத்திக்கலாங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. அடுத்தபடியாக மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துருக்கோங்க. இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஃப்ளேமை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமுக்கு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நல்லா அப்படியே கிளறி கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா குக் ஆயிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாத்தீங்களா. இது நல்லா கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு கலர் கலரி விடுங்க. இப்போ பாருங்க நல்லா மேஷ் ஆகி வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து பெல் பெப்பர் கலர் பெல் பெப்பர் எடுத்து வச்சிருக்கேன். எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டு, இங்கே கிரீன் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இது அப்படியே மேலே தூவி விடுங்க. இந்த ஹீட்டுக்கே வந்து பெல் பெப்பர் சீக்கிரமாக குக் ஆகிடும். இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது பாவ் பாஜி மசாலா சேர்த்துறேன். இது ஆப்ஷனல் தான். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கிரீன் பீஸ் வந்து நல்லா ஊற வச்சு ஒரு 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க. அதை நம்ம சேர்த்துக்கலாங்க. இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 பொட்டேட்டோவை வேக வச்சு மேஷ் பண்ணிட்டு இருக்கோங்க. இதையும் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாங்க. அப்படியே தூவி விட்டுருங்க. அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக நம்ம வந்து பட்டர் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு பட்டர் வேண்டாம்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே விட்டுருங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை சேர்த்து கார்னிஷ் பண்ணிடுங்க. நம்மளோட மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. தோசை பேன்ல ஃபர்ஸ்ட் பட்டர் தடவிக்கலாங்க. பன்னை ரெண்டா கட் பண்ணிட்டு நான் ரெண்டு பக்கமுமே சேர்த்து டோஸ்ட் பண்ண போறேன். நீங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா பொன்னிற கலர்ல பன் நல்லா டோஸ்ட் ஆகி வரும் உங்களுக்கு. ஸோ நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாங்க. ஒரு பக்கம் நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு, இன்னொரு பக்கம் ஆயிட்டு இருக்குங்க. இப்போ சூப்பரா ரெண்டு பக்கமே ரெடி ஆயிடுச்சுங்க. யம்மியான டேஸ்டியான ஸ்ட்ரீட் ஸ்டைல் பாவ் பாஜி ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. மறக்காம நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. கீழே இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம், நன்றி.